சாண்டல்யன் அவர்களின் சந்திரமதி அத்தியாயம் பத்து சாய்ந்த தாமரை அவன் கண்களை அவள் கண்கள் நிர்பயமாக சந்தித்தன என் கணவரை நான் ஜஸ்வந்தை அடித்ததால் சினமுற்றிருக்கிறீர்கள் அடிக்காவிட்டால் நம் கதி என்னவாகியிருக்கும் என்பதை யோசித்தீர்களா உங்களிடம் வாள் இல்லை அவனிடம் வாள் இருந்தது என்னை மணக்க முயன்றான் தந்தை மறுத்துவிட்டார் மடக்க சமயம் பார்த்தான் சமயமும் கிடைக்கவில்லை நேற்றுதான் அவனுக்கு அந்த சமயம் கிடைத்தது மற்ற ராஜபுதன அபலைகளைப் போல நானும் இருந்திருந்தால் அவன் என்னை என்ன செய்திருப்பானோ சொல்ல முடியாது ஆனால் எனது பலம் அவனுக்கு தெரியும் தந்தையிடம் வாழ் பயிற்சி பெற வந்தான் அங்கு என் தனிமையை பயன்படுத்திக் கொள்ள முயன்றான் என் கையிலிருந்த வாளினால் அவன் வாளை தட்டி எறிந்தேன் என் வாளை கொண்டு ஆட்டை துரத்துவது போல இந்த நகரின் வீதிகளில் அவனை துரத்தினேன் அதனால் அவன் எனக்கு ராட்சசி பட்டத்தை சூட்டினான் ஆனால் நான் கவலைப்படவில்லை ராஜபுதனத்தின் நிலையை பார்த்து என் வாழ்க்கையை கொண்டேன் இந்த பெண்களுக்கு நாடு இன்றிருக்கும் நிலையில் தற்காப்பு வன்மை மிக மிக அவசியம் ஆதலால் வாழ் பயிற்சி பெற்றேன் வேலையும் எரிய எனக்கு தெரியும் இருபது அடி தூரத்தில் இருக்கும் எந்த துஷ்ட மிருகத்தையும் அது மனிதராக இருந்தால் கூட குறுவால் எரிந்து கொல்ல முடியும் என்னால் ராஜபுத்திரர்கள் ஆண்மை இழந்து மொகலாயருக்கு அடிமையாக இருக்கும் இந்த காலத்தில் ராஜபுத்திர ஸ்திரீகளுக்கு தற்காப்பை தவிர வேறு வழியில்லை என்று பேசினாள் சந்திரமதி பேச பேச அவளது உணர்ச்சி அதிகப்பட்டது இந்த கோட்டை மான்சிங்கின் வசத்தில் இருக்கிறது ஆனால் அதற்கு தலைவன் அப்துல்லா ஏன் அவன் ஜஹாங்கீருக்கு வேண்டியவன் எஜமானர்களுக்கு முகம் கோணாமல் நடந்து மான்சிங் பதவியில் இருக்கிறான் அந்த மாதிரி ராஜபுத்திரர்கள் இன்று அதிகம் அவர்களால் ராஜபுதனம் இதர இனத்தார்களுடைய பரிகாசத்திற்கு இருக்கிறது ராஜபுத்திரர்கள் பெண்களை அரசியல் சதுரங்கத்தில் விற்பனை பொருட்களாகி விட்டார்கள் ஆனால் ஆண்களில் ராணா பிரதாப்பைப் போல பெண்களிலும் மானமுள்ளவர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருத்தி நான் என் கணவரை தவிர வேறு ஒருவரும் என்னை பார்க்கவும் முடியாது என்னை தொடவும் முடியாது தொட்ட பின் பிழைக்கவும் முடியாது நீங்கள் மட்டும் இல்லையேல் நேற்று கதை வேறாக இருந்திருக்கும் என்னை தொட முயன்றிருப்பான் ஜஸ்வந்த் ஆனால் மரணத்தை பிடித்திருப்பான் நீங்கள் மட்டும் என்ன என்னை மணக்கவா வந்தீர்கள் தூக்கிச் செல்ல வந்தீர்கள் இன்னொரு சோம்பேறி ராஜாவுக்கு என்ற சந்திரமதி உணர்ச்சி பெருக்கத்தில் பெருமூச்சு விட்டாள் அவள் பேச்சு சத்ருஞ்சயனை அடியோடு உலுக்கிவிட்டது அவள் சொல்வதில் நியாய தர்மங்கள் நிரம்ப இருப்பதை கவனித்தான் அவள் ராட்சசியாக இருப்பதே நியாயம் என்று எண்ணிக்கொண்டு அவள் அருகில் உட்கார்ந்தான் அவள் தோலை தன் இரு கைகளாலும் பற்றி சந்திரமதி உன் நியாயம் எனக்கு புரிகிறது ஆனால் எல்லா நியாயங்களுக்கும் எல்லா சமயங்களும் பொருந்தாது உன்னை நான் தூக்கி கொண்டு போக வந்தது தவறல்ல முதலில் நீ மல்லிநாதர் மகள் என்பதும் எனக்கு தெரியாது என் தந்தைக்கும் தெரியாது அப்படி தெரிந்திருந்தால் உன்னை எனக்கு மனமுடிப்பதை நாம் இருவரும் பிறப்பதற்கு முன்பு உன் தந்தையிடம் செய்த சத்தியத்தை மீறியிருக்க மாட்டார் என் தந்தை நீ இருக்கும் இடத்தை உன் தந்தையிடம் விசாரிக்க சொல்லிதான் உத்தரவிட்டார் விசாரிக்கத்தான் நானும் வந்தேன் பின்புதான் உண்மையை உணர்ந்தேன் முதல் நாள் மாலை உன் குழலோசை கேட்டபின் இரவில் உன்னை சந்தித்தேன் மனதை அடியோடு பறிகொடுத்தேன் இருப்பினும் மனம் ஒப்பவில்லை எனக்கு மன்னனுக்கு என்று நினைத்து வந்தவளை நான் விரும்புவது தவறு என்று நினைத்தேன் எனக்கு ராணா பிரதாப் விட்டு மேவாரின் முழு விடுதலை முக்கியம் அதை நினைக்காமல் சலவைக்கல் மகாலை கட்டி அதில் சுக வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ள முயலும் ராணா அமரசிம்மன் புத்தியை போருக்கு திருப்ப உன்னை போன்ற வீர வனிதை அவசியம் என்று தந்தை நம்பினார் உன்னை முறைப்படி பெண் கேட்டு பார்த்தார் முதலில் நீ வளையல்களை அனுப்பினாயாம் ஆகையால் உன்னை தூக்கி வர என்னை தந்தை அனுப்பினார் என்ற சத்ருஞ்சையின் சிறிது பேச்சை நிறுத்தி ஆனால் விதி விளையாடிவிட்டது உன்னை போன்ற உறுதியுள்ளவர்களை சுகவாசியான ராணாவுக்கு மனமுடிக்க எனக்கே இஷ்டமில்லை தவிர உன் அழகு என்று வாசகத்தை முடிக்காமல் விட்டான் அவள் கண்களை மூடிக்கொண்டாள் சத்ருஞ்செயன் மங்கலான வெளிச்சத்திலும் நிகரற்று விளங்கிய அந்த ராஜபுத்திரியின் முகத்தை மறைத்த முக்காட்டை நீக்கினான் அவளை மெல்ல திருப்பி தன் மீது சாத்தி கொண்டான் அப்படியே மல்லாந்தும் படுத்துவிட்டான் அவள் அவன் மீது கிடந்தாள் அசைவற்ற சிலை போல அவள் எழிலெல்லாம் அவன் மீது இணைந்தது எப்படி திரும்பினாலும் சிறிது புரண்டால் கூட ஏற்படக்கூடிய விளைவை நினைத்து அசையாமலே கிடந்தாள் அந்த வீரன் மீது சந்திரமதி சத்ருஞ்சையன் கைகள் எழுந்து மேல்புறமாக அவள் மீது தவழ்ந்தன துளைத்தன எழுச்சிகளின் வளைவுகளில் புரண்டன உணர்ச்சிகள் அவளையும் உந்தி இருக்க வேண்டும் மெல்ல அவள் அசைய முற்பட்டாள் அசைந்ததால் லாவண்ய பகுதிகளும் அசைந்தன அவன் தேக ஸ்பரிசத்தால் கெட்டியாகிவிட்ட மொட்டுக்கள் இரண்டு அவன் மார்பில் புதைய முயன்று முடியாமல் தவித்தன அவள் உடல் சிறிது நெகிழ்ந்து முன்னேறியதால் அவள் கழுத்து அவன் முகத்தை மறைத்தது அந்த கழுத்தில் புதைந்த முரட்டு இதழ்கள் அதில் தாவி தாவி இம்சையை விளைவித்தன அவளுக்கு அந்த சமயத்தில் அவளை தன்மீதிருந்து பக்கவாட்டில் புரட்டி கொண்ட சத்ருஞ்சயன் ஒரு கையில் தலையை முன்றி கழித்து அவள் இதழ்களை தனது வலது கை விரல்களால் தடவினான் கன்னத்தை பற்களால் கவினான் கடினமாக இரண்டு பற்கள் புதைந்த இடம் நன்றாக தெரிந்ததால் அந்த வடுக்கல் அவனுக்கு வெறியை அதிகமாக ஊட்டியதால் வேகமாக அவளை அணுக முயன்றான் அவள் உணர்ச்சிப் பெருக்கில் முனகினாள் அவன் மேற்கொண்ட செயல்களை தடுப்பது போல பாசாங்கு செய்தால் விளக்கை அணையுங்கள் என்றால் மெல்ல சிறையில் இருக்கிறோம் என்று அவன் மெதுவாக பேசினான் அவன் கை மட்டும் பலபடி அலைந்து கொண்டிருந்தது சிறைப்பட்டிருக்கிறோம் என்று அவள் திருத்தினாள் சிறைப்பட்டிருக்கிறோமா என்று அவள் இதழ்களை தன் வசப்படுத்த முயன்றாள் அவள் இடம் கொடுக்கவில்லை இதழ்களை வேறுபுறமாக திருப்பிக் கொண்டாள் ஆம் பரஸ்பரம் சிறைப்பட்டிருக்கிறோம் இஷ்டத்துடன் என்றாள் இஷ்டமில்லாவிட்டால் அவன் அத்தனை உணர்ச்சியிலும் வியப்புடன் கேட்டான் இங்கு இருக்க மாட்டோம் என்றால் அவள் சற்று வளைந்து அவன் உடலுடன் தனது உடலையும் இணைத்தாள் அவனும் அவளை இறுக்கி பிடித்தான் இங்கு இருப்பதும் இருக்காததும் நமது இஷ்டமா என்றும் வினவினான் ஆம் என்ற சந்திரமதி எனக்கு வெட்கமாக இருக்கிறது விளக்கை அணைத்து விடுங்கள் என்றாள் கதவு பூட்டியிருக்கிறது என்றான் அவன் அவள் அவனது கையொன்றை எடுத்து தனது இடையில் சேலைக்குள் சொருகி எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றாள் அத்தனை காம வேகத்திலும் திடீரென்று ஸ்தம்பித்தன அவன் உணர்ச்சிகள் இடை சேலைக்குள் கையில் அகப்பட்டது வழவழத்த வயிறு அல்ல நீண்ட மெல்லிய குறுவால் ஒன்று கையில் தட்டுப்பட்டது அதை எடுக்க முயன்றான் சத்ருஞ்சயன் அப்படியே இழுக்காதீர்கள் என் வயிற்றை கீறிவிடும் என்றாள் பிறகு எப்படி எடுப்பது சீலை பிரிவை சிறிது பிரியுங்கள் மடிப்புகளுக்குள் வைத்திருக்கிறேன் என்றாள் சந்திரமதி அடுத்து அவன் துரிதமாக சீலையை பிரிக்கும் பணியில் இறங்கினான் மெதுவாக சீலை மடிப்புகளில் இரண்டை விலக்கி கத்தியை லேசாக எடுத்தான் எடுத்ததும் அந்த சேலையை மீண்டும் சரிபடுத்த முயன்றான் நீங்கள் கத்தியால் பூட்டை உடையுங்கள் சேலையை நான் சரிபடுத்திக் கொள்கிறேன் என்றாள் சந்திரமதி அவள் இதழ்களை ஆசையுடன் பருகிய சத்ருஞ்சயன் சந்திரமதி அந்த பணியும் எனக்கே இருக்கட்டும் நீ பேசாமல் இரு என்று கூறிவிட்டு குருவாளை எடுத்துக்கொண்டு கொண்டு பூட்டை லேசாக மேலே எடுத்து அதன் வாயில் குருவாலின் நுனியை கொடுத்து ஒரு திருகு திருகினான் உள்ளே இருந்த இரும்பு நரநரவென்று மெல்ல சப்தித்து அடுத்து பூட்டு திறந்தது மெல்ல கதவை திறந்து கொண்டு சிறை வழியிலிருந்த விளக்கை திரிய இழுத்து அணைத்தான் எங்கும் மயிருள் சூழ்ந்தது திரும்பி சிறைக்குள் வந்து பூட்டை பூட்டியிருப்பது போல மாட்டிய சத்ருஞ்சையில் சந்திரமதியை நாடி வந்தான் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து சந்திரமதி சேலையை காட்டு மடிப்புகளை மறுபடியும் விசிறி போல மடிக்கிறேன் என்று கூறி அவள் இடைச்சேலையை நெகிழ்த்தி சரி செய்ய முயன்றான் அவள் அவனை அப்படியே அணைத்துக்கொண்டு என் ராஜா உனக்கு இதெல்லாம் ஏற்கனவே பழக்கமா என்று அவன் காதில் மிக ரகசியமாக கேட்டாள் அடி சந்திரமதி எனக்கு பழக்கமில்லை உன்னிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் காதில் அவனும் ஓதினான் சேலையை சரி செய்ய முயன்று முடியாமல் திண்டாடினான் சந்திரமதி அவன் கையை பிடித்து அப்படி இல்ல இப்படி முடியுங்கள் என்றாள் அவன் தொடர்ந்து திண்டாடினான் ஐயையோ மடிக்கவில்லை நீங்கள் என்று மிரட்டிய அவள் நேரமாகிறது என்றாள் எதற்கு அவன் மெதுவாக கேட்டான் அவள் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டு அவன் இச்சையை புரிந்து கொண்ட அவள் மனோகரமாக மிக மெதுவாக நகைத்தாள் தந்தை வருவதற்கு என்று ஊடே கூறினாள் அதிர்ச்சி அவன் உணர்ச்சிகளை அறுத்தெறிந்தது எதற்கு உன் தந்தை வருகிறார் என்று வினவினான் சத்ருஞ்சயன் மூன்றாவது ஜாம ஆரம்பத்தில் தெரியும் என்றாள் அவள் அதுவரை என்று அவன் கேட்டான் நான் உங்கள் அடிமை என்று அவள் அவன் மீது சாய்ந்தாள் சாய்ந்த அந்த தாமரை அவன் தனது கைகளில் ஏந்தினான் இழுத்தான் இருக்கினான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்